ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டீஸ்வரம் துர்காவை பற்றி தான். பட்டீஸ்வரம் துர்கா வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், சாந்த சொரூபியாக விளங்குறாங்க. காமதேனுவோட மகள் வந்து பட்டி வந்து இங்கே வந்து வழிபட்டதுனால, தவம் இருந்து வழிபட்டதுனால இந்த பேர் வந்து விளங்கிறது. இங்கே வந்து முனிவர்கள்லாம் வந்து தவம் புரிஞ்சு இது பண்ணாங்க. இந்த தலம் வந்து தேனுபுரீஸ்வரர் ஆலயம், சிவன் ஆலயம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். ஆனால் துர்கையோட ராஜ்யம்தான். இந்த துர்கை அம்மன் வந்து மிக மிக சக்தி வாய்ந்தது. ராகுகாலம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் ராகுகால பூஜை, எலுமிச்சப்பழ விளக்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமண தடை, குழந்தை பேர், இதெல்லாமே இங்கே தீக்கிரம் ரொம்ப சக்தி வாய்ந்த தீக்கிற ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குது பட்டீஸ்வரம் துர்கா. எலுமிச்சப்பழ மாலை வந்து இங்கே விசேஷமாக போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஒரு சிவ ஆலயம். இந்த பட்டி வந்து இங்கே வழிபட்டு தன்னுடைய தவம் இருந்து தன்னுடைய தோஷத்தையும் அவங்க திருமண தடையும் நீங்கினதுனால இந்த பேரை விளங்குது பட்டீஸ்வரம் துர்கான்னு சொல்லிட்டு. இந்த துர்கை அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இந்த பட்டீஸ்வரம் துர்கா கோவில் வந்து ஆதித்ய கரிகால சோழனோட குலதெய்வமாக விளங்குறாங்க. அந்த ஆதித்ய கரிகால சோழனோட சோழர் காலத்து வந்து கட்டின கோவில் தான் இந்த கோவில். மிகப்பெரிய தல வரலாறு கூறுகிறது. தஞ்சாவூரில் சோழர் காலத்து கோவில்களில் நிறைய கோவில்களில் இந்த பட்டீஸ்வரம் துர்கா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குது. ஆதித்ய கரிகால சோழனுக்கு குலதெய்வமாக விளங்குகிற இந்த தெய்வம் வந்து மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள். ராகுகால செவ்வாய் தோச பரிகாரம் எல்லாமே இங்கே நீங்குது. இந்த முடிந்தால் இந்த கோவில் தரிசிச்சுட்டு வாங்க. மிக சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக விளங்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.